மேபி தோனியோட அவரு கீழே தான் இருக்காருனால அவர் சொல்லி தான் பண்ணுவாப்பிலன்னு ஒரு தோணுது. ருத்துராஜ் இருக்காங்க பட் ஸ்டில் தோனி இல்லை. நேற்று ஈவினிங் சொன்னதான் டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அதுவும் ஸ்கேமான்னு தெரியல. சிஎஸ்கேலையுமே இப்போ பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது பட் ஃபைன் சிஎஸ்கே நடந்து நினைக்கிறேன். ஆமாம் இனிமேல் தோனி இருக்காருல்ல தோனி பயன்படுத்தாங்க. அது நிஜமாகவே லாஸ்ட் சீசனுமே கஷ்டமாக தான் இருந்தது. என்னது இருந்தாலும் அவங்க வேறு டீமாக இருந்தாலுமே கூட ஓகே பிரதேச மாதிரி தானே இருக்கும் நம்ம பரவாயில்லை. தோனி இல்லாததே கஷ்டம் தானா? பட் ஆனால் தோனி ஸ்க்ரீனில் லெவன்ஸில் கண்டிப்பாக இருப்பார். ஸ்க்ரீனில் எதிர்பார்க்குறோம் நாங்கள், அதுக்காக வந்திருக்கோம் நாங்கள். தோனி இல்லாத கஷ்டம்தான் பட் அதுக்காக அவங்க ருத்துங்கிற ஒரு நல்ல கேப்டன் கொடுத்துருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிற நம்ம அதை ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் ருத்துவையும் ஃபேஃபையும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சிஎஸ்கே பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டு பேருமே ஆப்போனன் டீமில் கேப்டனாக வர இருக்காங்க. அந்த பேஸ்ஆஃப்க்கு தான் நான் வெயிட் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு எக்ஸைட்டிங்காக தான் இருக்க போகுது நம்மளுக்கு. அதுக்காக நான் காத்திருக்கேன். அதுக்காக நாங்கள் சிவகாசிலேருந்து வந்திருக்கோம். இதை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். யார் வேணாலும் சரி தான். ஆமாம் விராட் கோலிக்காக வந்திருக்கோம், சிஎஸ்கேவாக வந்திருக்கோம். ஸோ யார் வேணாலும் தினம் வந்து நாங்கள் ஒரு மேட்ச் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம். ப்ரோ கண்டிப்பாக வந்துட்டு சிஎஸ்கே தான் ப்ரோ வின் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம தலை வந்து ருத்ராஜிட்ட கேப்டன்ஷிப் மாற்றிட்டுருக்காரு. அவர் வருங்காலத்தோட சிஎஸ்கேவை எதிர்பார்த்து தான் ருத்ராஜிட்ட கேப்டன்ஷிப் மாற்றிட்டுருக்காரு. ஏன்னா போன வருஷமே நம்ம பார்த்தோம் தலையோட கேப்டனை நம்ம கப் அடித்தோம். இன்னும் வருங்காலத்துலேயும் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணுங்கிறதுக்காக தலை ஒரு நல்ல முடிவு எடுத்து ருத்ராஜிட்ட கொடுத்துருக்காரு ப்ரோ. ஒரு சைடு வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு சைடு சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. அவ்வளோதான் தோனில் அதான் ப்ரோ. ஒரு சைடு கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு சைடு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ப்ரோ இருக்குது. இது ஏன்னா ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக லெவன்ஸில் விளாடுவார் ப்ரோ. ஏன்னா ஆமாம் கேப்டன்ஷிப் அவர் கூட கைட் பண்ணி லெவன்ஸில் கண்டிப்பாக இருப்பார் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ நாங்கள் சேலம்லேருந்து வந்திருக்கோம். ரொம்ப இதாக தான் ப்ரோ இருக்குது பட் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை தான். அதான் ப்ரோ We'll win this year. Win. Kohli would win. Yeah. He's all a cup number.